சுஷ்ம பயனுறிகளுக்கான ஒரு தகவலை தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் ஊடாக யாரெல்லாம் அசுஷ்மைக்கு விண்ணப்பித்து ஜனவரி மாத கொடுப்பணம் எடுக்க இருக்கிறீங்களோ உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கான ஜனவரி மாத கொடுப்பணம் இடைநிறுத்தப்படும்ங்கிறத நான் உங்களுக்கு மனவரத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு சேர்த்து யாரெல்லாம் அசுஷ்ம பேர்பட்டியலில் பேர் வராமலுக்கு மேன்முறையீடு செய்திருந்தீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் பேர் வந்தும் உங்களுடைய பேரில் மாற்றங்கள் இருக்கிறது, உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் மாற்றங்கள் இருக்கிறது, உங்களுடைய விலாசங்களில் மாற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி யாரெல்லாம் அப்பீல் செய்திருந்தீர்களோ உங்களுக்கு ஆன ஒரு தகவல்களையும் யாரெல்லாம் அசுஷ்ம பேர்பட்டியலில் பேர் வந்திருந்தும் அவர்கள் தகுதி இல்லை என்று சொல்லி பிறரினால் பிழையான முறையில் ஒப்ஜெக்ஷன் செய்யப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்ததோ உங்களுடைய பேர் பட்டியல் உங்களுடைய அசுஷ்ம பட்டியலில் வந்திருக்கிறதாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் அர்ஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள். யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பையும் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் இது போன்ற பல தவறுகளை உங்களுக்கு இலகுவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னூடாக என்னது ஊக்கப்படுத்தி இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அசுஷ்மையில் வந்துடுச்சு மேன்முறையீடு செய்திருந்தார்கள் ஏராளமானவர்கள், அவர்களுடைய பேர் பட்டியல்கள் வந்துடுச்சு வெளியாகி இருக்கிறது. அதனை எவ்வாறு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம்ங்கிறத நம்ம பின்னால வார வீடியோவில் தெளிவுபடுத்திருக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்ப்பதனூடாக உங்களுடைய பேர் வந்துடுச்சு எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்குது, நீங்கள் எவ்வளவு தகுதி உடையவர்கள்ங்கிறதையும் நம்ம பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த அசுஷ்ம பயனுகரிகள் வந்துடுச்சு ஏராளமானவர்கள், அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் பிழைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமலுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் ஒரு பெயரினையும் அவர்களுடைய அசுஷ்ம பட்டியலில் ஒரு பெயரினையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அசுஷ்ம பட்டியலில் ஒரு தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் ஒரு அடையாள அட்டை இலக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு கொடுக்கப்பட்டவர்கள் ஹேஸ் 7 என்றும் ஹேஸ் 6 என்கிற அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான கொடுப்பனவுகள் மிக விரைவில் என்ன செய்யப்படும் சொன்னால் இடைநிறுத்தப்படுங்கிறத நான் உங்கள்கிட்ட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு சேர்த்து இந்த முதியவர்கள் தேசிய அடையாள அட்டை இல்லாமலுக்கு அவர்கள் ஒரு அவர்களுடைய முதியோர் அட்டை இலக்கத்தினை கொடுத்து ஒரு சிறு காலங்கள் வரைக்கும் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு அவர்கள் கொடுப்பனவு பெற்றுக்கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய கொடுப்பனவும் இடைநிறுத்தப்பட இருக்கிறது. ஏன்னு சொன்னால் தேசிய அடையாள அட்டை இந்த ஓரிரு வாரங்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அறிவிப்பினை அசுஷ்ம இணையதளத்தினூடாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் அவர்கள் அதனை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதனால் உங்கள்கிட்ட தேசிய அடையாள அட்டை இலக்கம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது இன்னும் நீங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் எடுக்கலை என்று சொன்னால் புதிதாக அசுஷ்மைக்கு விண்ணப்பிப்பவர்களாக இருக்கட்டும், நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளணும், உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கம் இல்லைன்னு சொன்னாலும் எதிர்வருகின்ற கிழமைகளில் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை மிக விரைவாக துரிதப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு உங்கள்கிட்ட நான் ஒன்று கூறிக்கொள்கிறேன், எந்த விண்ணப்ப படிவத்தை போட இருந்தாலும் சரி ஒரு தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுங்க, ஒரு பெயரை கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த விலாசத்தில் வைக்கிறீங்களோ அந்த விலாசத்தை கொடுங்க. சிலர் வந்துடுச்சு ஒரு விலாசத்தில் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பெற்றிருப்பார் ஆனால் வேறொரு பிரதேசத்தில் வசிச்சிருப்பார், ஆனால் அந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் இருக்கிற அட்ரஸை தான் அவர் கொடுப்பார். கொடுத்துட்டு ஆனால் அவருக்கான பெனிஃபிட்டெல்லாம் வந்துடுச்சு அவர் தற்போது வசிக்கிற பிரதேச செயலகத்திலாக இருக்கும். அவ்வாறுன்னு சொல்லி ஏராளமான குளறுபடிகளை வச்சுக்கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க. இவ்வாறு தயவு செய்து நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத நான் உங்கள்கிட்ட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒரு விண்ணப்பம் போடுவதாக இருந்தால் நீங்கள் எந்த பிரதேசத்தில் அந்த அப்ளிகேஷனை கொடுக்க போகிறீங்களோ அந்த பிரதேசத்துக்குரிய விலாசம் நீங்கள் அந்த இதுக்குரிய உங்களுடைய பேர்களை தான் கொடுக்கணும். உங்களுடைய என்ஐசி இலக்கம் வந்துருச்சு எல்லா இதுக்கும் உண்டு தான், ஆனால் உங்களோட விலாசம் என்ன செய்யணும்னு சொன்னால் மாற்றம் ஏற்படும். ஆதலால் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு கவனத்தை செலுத்தணும்னு சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். புதிதாக அசுஷ்மைக்கு விண்ணப்பிப்பவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட குடும்பத்தில் யாராவது அசுஷ்மைக்கு விண்ணப்பிக்காமல் இரண்டாம் கட்ட
அப்ளிகேஷனுக்கு காத்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவருக்கு இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இரு ஓரிரு வாரங்களில் அவருடைய தேசிய அலுவலகத்தை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், பிரதேச செயலகத்தில் சென்று இங்கிறதை நான் உங்கள்கிட்ட கூறிக்கொள்கிறேன். வாங்க, எவ்வாறு உங்களுடைய பேர் பட்டியலில் பேர் வந்திருக்கிறீங்கிறத பார்த்துக்கொள்வோம். கூகுளில் போயிட்டு நீங்கள் www.wbb.gov.lk சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அஸ்வஸ்மை பார்க்கக்கூடிய இணையதளம் வந்துடுச்சு, இவ்வாறு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கீழே HH ரெஃபரன்ஸ் நம்பர் சர்ச்னு சொல்லி இவ்வாறு ஒன்று இருக்கும். இதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் உங்களோட விவரத்தை பார்த்துக்கொள்வது மிகவும் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்துடுச்சு வேறு வழியில் தான் நீங்கள் பார்க்கறதாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு ஆளாக வந்துடுச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் தேடி அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை சுட்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த HH ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்கு தானே, இதில் நீங்கள் உங்களுடைய இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு விண்டோ தோன்றும். இதில் நீங்கள் பாருங்கள், சோசியல் ரெஜிஸ்டர் 2022 அப்ளிகேஷன் போட்டவங்க, அதுவும் அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுப்பணம் எடுக்காமலுக்கு அப்பீல் போட்டவங்க, அப்பீல் போட்டவங்க சிலர் வந்துச்சு ஒப்ஜெக்ஷன் செய்யப்பட்டிருந்தவங்க இப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியே இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இதை வந்துடுச்சு நீங்கள் அப்ளிகன்ட் என்ஐசி, இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய என்ஐசி நம்பரை டைப் பண்ணி உங்களோட தேசிய அடையாள அட்டையிலக்கத்தை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு உங்களோட விவரங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்கள், அப்பீல் போட்டவங்களுக்கு வந்துடுச்சு, இதில் செலக்டட் கேட்டகரியில் வந்துடுச்சு ஏதாவது இருக்குமே ஆனால், இப்படி ரான்சிஸ்ட்னு சொல்லி இருக்குமே ஆனால் இது 2500 ரூபா கொடுப்பனவு பெற தகுதி உடையவர்ங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அப்பீல் போட்டிப்பாங்க, 2500 ரூபா வந்திருக்கும் அவங்களுக்கு போதான்னு சொல்லி அப்பீல் போட்டிப்பாங்க. அப்படி நீங்கள் அப்பீல் போட்டு உங்களுக்கு அது மாற்றப்பட்டு இருக்குமாக இருந்தால் இதில் உங்களுக்கு வலன்ரியபிள் அல்லது ஃபுவர் அல்லது சேவர்லி ஃபுவர்னு சொல்லி இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு காசு கொடுப்பனவு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வலன்ரியபிள்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் அது 5000 ரூபா பேர் பட்டியலுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அல்லது நீங்கள் ஃபுவர்னு சொல்லி 7 இதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு 8500 ரூபாய் கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி உடையவர்ங்கிறத நீங்கள் நினச்சி கொள்ள வேண்டும். அல்லது சேவர்லி ஃபுவர்னு சொல்லி இருக்குமே ஆனால் நீங்கள் 15000 ரூபாய் கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி உடையவருங்கிறத நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. இதில் இன்னொன்று விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ நீ டிரான்சிஸ்டோ சரி இல்லை சேவர்லி ஃபுவரோ சரி இல்லை வலன்ரியபிளோ சரி அவ்வாறு வந்து உங்களோட குடும்ப அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நபர் அல்லது 2 பேராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வார கொடுப்பனவுல 2 பிரித்து 5000 பெறுவதாக இருந்தால் நீங்கள் வலன்ரியபிளில் இருந்து 5000 ரூபாய் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு அதை 2 பிரித்து 2500 ரூபாய் தான் தருவார்கள் என்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் உங்களுக்கு இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள எண்ணிக்கை ஒருத்தர் அல்லது 2 பேராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு வந்துடுச்சு 2 பிரித்து தான் தரப்படும்ங்கிறதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒன்று இருக்கு பாருங்கள், கொடுப்பனவு வராமலுக்கு மேன்முறையீடு அப்பீல் செஞ்சிருப்பாங்க. அப்படி அப்பீல் செஞ்சு இந்த செலக்டட் கேட்டகரிக்குள்ளே எதுவுமே இல்லாமல் இவ்வாறு நோட் அப்ளிகபிள்னு இருக்குமே ஆனால் உங்களுக்கு அஸ்வஸ்மை பெயர் பட்டியலில் நீங்கள் அப்பீல் போட்டும் தெரிவு செய்யப்படலை அப்படியானவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் மறுபடியும் 2 தடவையாக விண்ணப்பம் போட வேண்டி வருங்கிறதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த செலக்டட் கேட்டகரிக்குள்ளே எதுவுமே இல்லை நோட் அப்ளிகபிள்னு சொல்லி இருக்குமே ஆனால் நீங்கள் அப்பீல் போட்டும் உங்களுக்கு கொடுப்பனை பெற தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்படி ரான்சிஸ்ட்னு சொல்லி வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு சிவப்பு கலரில் அடையாளம் போடப்பட்டு நோ பேங்க் டீடைல்ஸ்ன்னு சொல்லி இருக்குமே ஆனால் நீங்கள் வங்கி கணக்கு இலக்கம் ஒன்றுனை திறக்கணும்னு சொல்லி அர்த்தம். அதனால்
உங்களுக்கு செலக்டட் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் தெரிவு செய்யப்பட்டும் அசோஸ்மெண்ட் பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டும் நீங்கள் அக்கௌண்ட் திறக்கலைன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்குகளை போயிட்டு நீங்கள் திறந்து கொள்ள வேண்டும். அது திறக்கிறதுக்கு உதந்து உங்களுக்கு சமூக சேவை பிரிவில் பிரதேச செயலகத்தில் சென்று சமூக சேவை பிரிவில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடிதம் ஒன்று தருவாங்க. பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு இலவசமாக நீங்கள் திறந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்க, அஸ்வஸ்ம விண்ணப்பிப்பதற்கு தேசிய அடையாள அட்டை மிகவும் கட்டாயமானதுன்னு சொல்லி அஸ்வஸ்ம நலம்புரி போட்டினால் ஒரு அறிவிப்பு ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்க போன்னு சொன்ன நம்ம சுதந்திரமானது மற்றும் நியாயமானதுமான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு வலையமைப்பின் முதற்கட்டமாக செயல்படுத்தப்படும் அஸ்வஸ்ம நலம்புரி நன்மைகள் கொடுப்பனவு மூலம் தற்போது பயனடையும் அனைத்து பயணிகளுக்கும் ஜனவரி முதல் வங்கி கணக்குகள் மூலம் பணம் பெற்றுக்கொள்ள தேசிய அடையாள அட்டை பயன்படுத்துவது கட்டாயமாகும் என்கிறத அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. தற்போது தேசிய அடையாள அட்டையினை பெறாத சகல பயனாளிகளும் தமக்கு உரித்தான பிரதேச செயலகத்துக்கு செல்லவும். அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கான முன்னுரிமை வள திட்டத்தின் கீழ் 2 வாரங்களுக்குள் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சமூக பாதுகாப்பு தகவல் அமைப்பில் புதிய விண்ணப்பதாரர்களை பதிவு செய்யும் போது தேசிய அடையாள அட்டையை கட்டாயமாக நலன்புரி நன்மைகள் சபை முடிவு செய்துள்ளது. எனவே புதிதாக விண்ணப்பிக்க காத்திருப்போர் தேசிய அடையாள அட்டைக்கு விரைந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் இதுவரைக்கும் தேசிய அடையாள அட்டை இல்லாமல் இருந்திருக்கிறீங்களானால் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் சென்று 7 நாளைக்குள்ள உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீங்களோ உங்களுடைய குடும்பங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும்ன்றதை கூறிக்கொண்டு ஏதேனும் உங்களுக்கு உங்களுடைய அசூஸ்ம பேர் பட்டியலில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானாலும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.